IPL தொடரோட 41வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோத இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட சென்னையும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட பஞ்சாப்பும் தோத்திருக்கிற நிலையில சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கிற ஆட்டத்தில் மோத இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த ரெண்டு அணிகளும் 28 போட்டிகளில் மோதி 16 போட்டிகளில் சென்னை அணியும் 12 போட்டிகளில் பஞ்சாப் அணியும் ஜெயிச்சிருக்காங்க. 2023 ஐபிஎல் தொடரில் இப்போதான் இந்த ரெண்டு அணிகளும் முதல் முறை மோத இருக்காங்க. சிஎஸ்கே பிளேயர்களோட பலம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தோனி அணியில் இருக்கிறதே சிஎஸ்கேவுக்கு பலமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. சென்னை அணி ரசிகர்கள் தோனி வந்து ஒரு சிக்ஸர் அடித்தாலே போதும், மேட்ச் பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வைப்பில் வச்சிருக்காரு. சேப்பாக்கத்தில் நடக்கிற போட்டிங்கிறதுனால விசில் சத்தம் கேரண்டி. ருத்ராஜ் கெய்க்வாட், டெவோன் கான்வே அபாரமான ஃபார்மில் இருக்கிறது சென்னை அணிக்கு பலமான விஷயமாக பார்க்கப்படுது. சமீபத்திய போட்டிகளில் ஸ்ட்ரைக் ரேட் பவர் பிளேயில் ஸ்லோவாக ஆடுறது சென்னைக்கு அதிரடியாக ரன் குவிக்கிறதுல சிரமத்தை ஏற்படுத்துது. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர்கள் வீசுறதும் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ரன் சேர்த்தா சென்னைக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். பந்து வீச்சில் பெருசாக முன்னணி பந்து வீச்சாளர்கள் இல்லாதப்பவும் துஷா தேஷ்பாண்டேவையும் மதீஷ பத்ரண்ணாவையும் நம்பியே களமிறங்குறாங்க. ராஜஸ்தான் கூட நடந்த போட்டியில் மதீஷ பத்ரண்ணா ரன்களை வழங்கினது சிஎஸ்கேவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. பஞ்சாப் அணியை பொறுத்தவரைக்கும் லக்னோ அணியை 257 ரன்கள் அடிக்க விட்டாலும் 201 ரன்களை அடித்து நல்ல டஃப் கொடுத்தாங்க. ஆக்டிங் கேப்டன் சாம் கரன் பேட்டிங்கில் நல்ல டச்சில் இருக்கிறதும் லியாம் லிவிங்ஸ்டன் ஆல்ரவுண்டராக நல்ல ஃபார்மில் ஆடுறதும் அணிக்கு பலம் சேர்க்குது. ஜிதேஷ் சர்மா, அதர்வா டைடே ரெண்டு பேரும் அதிரடி காட்டுறது பஞ்சாப் அணிக்கு சாதகமாக பார்க்கப்படுது. ஆனால் இவங்க அதிரடியை மிடில் ஆர்டரில் சரியாக ஃபினிஷ் பண்ணாததுனால பஞ்சாப் தோல்வியை சந்திக்குது. ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் ராகுல் சஹாரோட பந்து வீச்சு பஞ்சாப் அணிக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. பந்து வீச்சில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா புள்ளிப்பட்டியலில் ஷாக்தர் அணியாக பஞ்சாப் இருக்கும். சேப்பாக்கத்தில் ஆடுறது தோனி தலைமையிலான சென்னைக்கு பலம் சேர்க்கும் நாளும் பஞ்சாப் அணியோட ஆக்டிங் கேப்டன் சாம் கரன் சிஎஸ்கே வீரராக இருந்ததுனால அணி வியூகமும் மைதான தன்மையும் அவருக்கு பழக்கப்பட்டதுனால சிஎஸ்கேவுக்கு எதிராக பலமான வியூகம் வகுக்கலாம்னு சொல்லப்படுது.